அனைவருக்கும் வினோத் யோகியின் மனமார்ந்த வணக்கங்கள். பிராணயாமா விழிப்புணர்வு 8 உங்களை சந்திக்க நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏறி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறி வாரில்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறி வாரருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. அதாவது இப்பாடலினுடைய மையக்கருத்து என்ன அப்படின்னாக்கா, ஏறி இறக்கி இருகாலும் பூரிக்கும், அதாவது ஏறி இறக்கின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு தூரத்தை தான் நம்ம காற்றை ஏற்றுறோம், உள்ளே வெளியே இறக்குறோம், மூச்சுக்காட்டை சுவாசிக்கிறோம், மறுபடியும் வெளியே தள்ளறோம். இதை தான் ஏறி இறக்கி இருகாலும் பூரிக்கும் அப்படின்னா, இருகால் இடது நாசி, பிங்கல நாசி, இடா பிங்களன்னு சொல்லக்கூடிய இரண்டு நாசி, அதாவது சூரிய நாடி சந்திர நாசி, அதாவது இரண்டு நாடி வழியாக நம்ம ஏறி இறக்கக்கூடிய அந்த மூச்சுக்காற்றை சரியான கணக்கு வைத்து, அந்த கணக்கு வைத்து நாம் அந்த மூச்சுக்காற்றை நாம் வெளியே விட்டோம் ஆனால் அந்த கூற்றுன்னு சொல்லக்கூடிய அந்த நோய், அதாவது நோய்பட்டு நம்ம இறக்கக்கூடியது, இந்த மாதிரி யமன் சொல்லக்கூடிய இவர்களை அனைவரையும் நம் காலால் உதைத்து தள்ளலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த கணக்கை தான் ஏறி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறி வாழருக்கு, அந்த காற்றை பிடிக்கக்கூடிய கணக்கறி வாழருக்கு, அந்த காற்றை யார் பிடிக்கிற கணக்கு தெரிஞ்சிருக்கோ அவங்க கூற்றை உதைக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ அந்த நீங்கள் கணக்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிராணாயாம பயிற்சி நீங்கள் மேற்கொள்ளணும். அந்த பிராணாயாம பயிற்சியில் ஏறுதல் பூரகம், நிறுத்துதல் கும்பகம், விடுவதே ரேசகம் சொல்லுவாங்க. ஏறுதல் பூரகம் ஒரு 4 மாத்திரை அளவு, நிறுத்துதல் கும்பகம் 16 மாத்திரை அளவு, விடுதல் ரேசகம் 8 மாத்திரை அளவு. இதை நீங்கள் மேற்கொண்டு கூட்டிக்கிட்டே போகலாம் ஓகேங்களா. இந்த பயிற்சியை நீங்கள் மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய உடல் வந்து அந்த யமனையை உதைக்கக்கூடிய தன்மை பெற்றிருக்கும் அப்படின்றாங்க. இது உங்கள் இந்த பயிற்சி வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னாக்கா உங்களுடைய இறை அருள், அதாவது சிவனுடைய இறை அருள் பெறணும் அப்படின்னு பாடலில் கொடுத்துருக்காங்க. சிவம் என்றது வந்து ஒரு அண்டத்தை குறிக்கக்கூடியது, அந்த அண்டத்தில் ஒரே ஒரு தெய்வம் இருக்கக்கூடியது, அது சிவபெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் சிவன் என்பது நீங்கள் தான் அப்படின்றத நான் சொல்லுவேன். உங்களுடைய உடல் தான் அது சிவன், நீங்களே அதை அறிதல் புரிதல் எல்லாமே நீங்கள் தான் வச்சுக்கணும். ஸோ இறைவனையே நம்ம தான் படைக்கிறோம் அப்படின்றத நான் உணர்கிறேன். இறைவன் வந்து நம்மளே வழிபாட்டுக்கு நம்மளே உருவாக்கி அதை வழிபடுறோம். ஸோ அதனால் நம்மளை நம்ம அறிந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திங்க. கடவுள் வேறு எங்கேயும் இல்லை, உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அந்த கடவுளை நீங்கள் அறிதல் பண்ணுங்க, அதை புரிஞ்சு நீங்கள் அதை பயிற்சி பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் உங்களுடைய உடல்லே நீங்கள் உங்களுடைய கடவுளை பார்க்கலாம். ஸோ அதுதான் ஏறி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறி வாழலை, காற்றை பிடிக்கும் கணக்கறி வாழலுக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமை. அதாவது அந்த கணக்கை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்றாங்க. ஏறுதல் பூரகம், நிறுத்துதல் கும்பகம், விடுவதே ரேசகம். ஏறுதலை வந்து 4 மாத்திரை அளவும், நிறுத்துதல் வந்து 16 மாத்திரை அளவும், விடுதலை வந்து 8 மாத்திரை அளவு. நான் ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னாக்கா இதை முதல் கணக்கை புரிஞ்சிக்கணும். இந்த கணக்கை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அடுத்தடுத்து பிராணாயாம பயிற்சி செய்கிறதுக்கு உங்களுக்கு இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். என்ன சார் உடனே பலன் கிடைக்குமா? எந்த ஒரு உடனே கிடைக்கக்கூடிய பலன்கள் எதுவுமே நமக்கு வந்து நீடித்து நிற்காது. உதாரணத்துக்கு நெற்பயிர் பாருங்கள், ஒரு 10 வருடங்கள் வரக்கூடிய நெற்பயிருடைய பலன்கள் எப்படி இருக்குது, 3 மாதத்தில் வளரக்கூடிய நெற்பயிர்களுடைய பலன்கள் என்ன இருக்குது, அதோடைய தன்மைகள் எப்படி இருக்குன்றது நீங்கள் நடைமுறையில் நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க. ஸோ அதனால் இதை ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அது மாதிரி எளிதாக கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் நமக்கு பலன் தராது, அது நாட்பட்டு அதோடைய தன்மை அப்போ தான் வந்து அதோடைய முழு உருவங்களை அடையும். அதனால் எப்பயுமே வந்து அவசரப்படாதீங்க எந்த ஒரு விஷயத்திலையும். நிதானம்தான் உங்களை வந்து மிகப்பெரிய உன்னதமான ஒரு நிலைக்கு கொண்டு செல்லும். இன்றைக்கி இருக்கக்கூடிய மாணவர்களுடைய மனநிலை வந்து எப்படி இருக்குன்றதை நீங்கள் நடைமுறையில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் அவங்களாம் மாற்றணும் அப்படின்னாக்கா இந்த பயிற்சிகள் இந்த சிறு வயதிலிருந்தே உங்களுடைய குழந்தைங்களுக்கு பிராணாயாம பயிற்சியெல்லாம் கொடுத்துனுவாங்க. யோகம் என்பது வெறும் ஆசனத்தை மட்டுமே குறியாக வைத்ததல்ல, இதெல்லாம் அட்டாங்க யோகத்தில் 8 படிநிலைகள் இருக்குது. அது யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதி என்று சொல்லக்கூடிய 8 படிநிலைகளையும் நீங்கள் கடக்கணும். 8 படிநிலை உங்களுக்கு குழந்தைங்களுக்கு முதல் படிநிலையாக சொல்லக்கூடிய இயமம் நியமம் இந்த 2 படிநிலையை நீங்கள் கற்றுக் கொடுங்க. நல்லதை செய்யணும், நல்லதை மட்டுமே படைக்கணும், நல்லதை நினைக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அது வந்து உங்கள் குழந்தைங்களை நல்ல வழிபடுத்தும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆசனம் பிராணாயாமத்துக்கு வரலாம். சிறு வயதில் இருக்கக்கூடிய எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொண்டு செல்லுங்கள். இப்போ இருக்கக்கூடிய நிலவரமான மாணவர்களுடைய மனநிலையை மாற்றணும் அப்படின்னாக்கா இனி வரும் காலகட்டத்தில் அனைத்து பெற்றோர்களும் நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்க ஆசைப்படுங்க. இந்த மாதிரியான சூழ்நிலை வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நல்ல புத்தகங்களை நீங்கள் வாசித்து காட்டுங்க, அது அவங்கள நல்ல வழி நடத்தும். புத்தகமும் இறை நம்பிக்கையும் தான் ஒரு மனிதர்களை வந்து வழி நடத்துன்றதை என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். என்னோடய நண்பர்களுக்கும் நான் சொல்லக்கூடியது இதுதான். நீங்கள் எந்த ஒரு புத்தகத்தை படித்தாலும் அதை உள்கருத்தோடு உள்ளே இருக்கக்கூடிய நயங்களும் அதோடைய கருத்துக்களை புரிஞ்சு நீங்கள் படித்தீங்க அப்படின்னாக்கா உங்களை அது நல்ல வழிப்படுத்தும். ஸோ அதனால் புத்தகங்களும் சரி,
மற்ற நல்ல அறநெறி கதைகளும் சரிதான். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு எடுத்து சொன்னீங்க அப்படின்னாக்கா அவங்கள ஒரு நல்ல வழிபடுத்தும் காற்றை பிடிக்கக்கூடிய கணக்கை நீங்கள் கற்றுக்குங்க. அந்த கணக்கை உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா என்ன தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு அந்த கணக்கை நான் சொல்லித்தரேன். கூற்றை உதைக்கலாம், அந்த நோய்கள் வராமல் நம்ம தடுக்கலாம். ஓகேங்களா? சமத்துவமே யோக உச்சத்தை வாழ்க யோகம். விழிப்புணர்வு 9 உங்களை சந்திக்கிறேன்.